பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, இயேசுவே வாழ்க, மரியே வாழ்க. பிரியமான பிள்ளைகளே, ஒரு அருமையான வசனம் நம்ம ஆசிரியன் கேளுங்க. என்னை மனசை தொட்ட ஒரு வசனம். ஏன்னா இந்த காலத்துக்கு அது கரெக்டாக சரியாக பொருந்தும். தொடக்கணும் 35 அதிகாரத்தில் 3 வசனத்தில் வாசிக்கிறோம். தொடக்கணும் 35:3 என்ன வாசிக்கிறீங்க? எழுந்து வாருங்கள், வாங்க. அதாவது இன்றைக்கி பலி செலுத்த போகின்றார், பலி செலுத்த போகிறோம், கடவுளுக்கு நம்ம நன்றி செலுத்த போகிறோம், செபிக்க போகிறோம். எழுந்து வாருங்கள், பெத்தேலுக்கு செல்வோம். அங்கே என் துன்ப நாட்களில், என்ன அருமையான வசனம் பார்த்தீங்கன்னா, வாங்க பெத்தேலுக்கு போவோம். அங்கே என் துன்ப நாட்களில் என் மன்றாட்டை கேட்டருளி நான் சென்ற இடமெல்லாம் எனக்கு வழித்துணையாக இருந்த இறைவனுக்கு பலிபெடுத்து எழுப்புவோம். என்ன அருமையான வசனம் பாருங்க. ஏன்னா அந்த துன்ப நாட்களிலே கடவுள் காவல் அரணை போல இருந்து நம்மை வழி நடத்தியிருக்கிறார். மறுப்பதற்கே இல்லை. துன்ப நாட்களிலே கடவுள் காவல் அரணை போல் இருந்திருக்கிறார். என்ன வாசிக்கிற பாருங்க, பெத்தேலுக்கு செல்வோம், வாருங்கள், அங்கே என் துன்ப நாட்களில் என் மன்றாட்டை கேட்டவழி நான் சென்ற இடமெல்லாம் எனக்கு வழித்துணையாக இருந்த என் இறைவனுக்கு நாம் ஒரு பலிபெடுத்து எழுப்புவோம். இந்த கொரோனா காலத்தில் வந்து கடவுள் நம்மை கண்மணி போல காத்தோம். எவ்வளோ நன்றி சொன்னால் தீராது பாருங்கள். துன்ப நாட்களிலே காவல் அரணை போல இருக்கும். நம்ம வெளியே போகும்போது, வரும்போதும், பயணம் செய்யும்போதும், எல்லா வேளையும் உறுதுணையாக இருந்தார் பாருங்க. நானும் கூட நோய் வாய்ப்பட்டேன், அநேகர் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, கொரோனா பாதிக்கப்பட்ட ஆஸ்பத்திரியில் இருக்கிறோம், வீட்டில் இருக்கிறோம், அவங்களுக்காக நான் ஜெபிச்சிருக்கேன். காலையிலையும் மாலையிலையும் டெய்லி கூடுவேன். யாரெல்லாம் நோயாகிப்பட்டிருக்கேன்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் ஒரு தினம் விசாரிச்சு விட்டுறதில்லை. காலையிலையும் கூப்பிடுவேன், இரவும் கூப்பிடுவேன், காலையில் கூப்பிடுவேன், சாயங்காலம் கூப்பிடுவேன். அவங்க சுகமாகி வீட்டுக்கு போனது வரையும் நான் கூப்பிட்டுருக்கேன். ஆமே, அதே போல் கடவுள் சொல்லிக்கிறேன், அந்த துன்ப நாட்களிலே நான் வந்து மனுஷனை விசாரிச்சிருக்கேன். ஆனால் கடவுள் இங்கே பார்த்தீங்கன்னா துன்ப நாட்களிலே நம்ம வந்து ஒரு காவல் அரணை போல, காவல் அரணாக இருந்து மன்றாட்டை நம்ம மன்றாட்டை கேட்டருடி. துன்ப நாட்கள் நான் ஜெபிச்சிருக்க, ஆண்டவரே எங்களை டிவைன்லாம் அடைச்சிட்டாங்க, ப்ரோக்ராம்லாம் ஒன்றும் இல்லை, எங்களை போல் நிறைய பேர் ஆட்களும் வேலை இல்லை அது இல்லை இதுன்னு சொல்லி ஜெபிச்சிருப்பீங்க. என்ன செய்ய வறுமையாக இருக்கே, வளம் என்ன செய்யுது, குடும்பத்தை காப்பாற்றணும், பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், பிரச்சனை இருக்குது, என்ன செய்ய ஆண்டவரே. சாதாரண மக்களைப் போல ஊழியர்கள் நாங்களும் ஜெயிப்போம், என்ன செய்வது ஆண்டவரே. அப்பொழுதுலாம் எங்களை மன்றாட்டையெல்லாம் கேட்டு நான் சென்ற இடமெல்லாம் எனக்கு வழித்துணையாக இருந்த. கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா இடங்களுக்கும் போயிருக்கோம், ஹைதராபாத் போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம், இங்கெல்லாமோ போனோம். அங்கெல்லாம் எங்களை வழித்துணையாக கண்மணி போல காத்து வந்தார். நீங்களும் வெளியே எங்கெல்லாமோ போகிறீங்க, உங்களையும் கண்மணி போல காத்து வருகின்றார், இனியும் காத்து வருவார். ஆனால் நாம் அதற்கு நன்றி, என்ன சொல்லணும், பலி செலுத்தணும். நன்றி பலி, நன்றி பலி, நன்றி பலி, தினந்தோறும் நன்றி பலி செலுத்தணும், ஜெபிக்கணும். எப்போ பார்த்தாலும் நீங்கள் படுக்கும் போதெல்லாம் அப்படியே இயேசு 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 சொல்லிகிட்டே இருக்கணும். உங்கள் நாவின் இயேசு நாமம் அப்படியே முழங்கிக்கிட்டே இருக்கணும். அசைபோடுவதைப் போல, மிருகங்கள் அசைபடுவதைப் போல நாம் இயேசு நாமத்தில் அசை போட்டு கொண்டே இருக்கணும். பயணம் செய்யும்போது, படுக்கும்போது, இதையாவது சிந்திச்சுட்டு இருக்காம இயேசு நாமத்தில் அசை போடுவோம், நன்றி சொல்லுங்கள் கடவுளுக்கு. எத்தனையோ கொள்ளிவாய்ப்பு விசாசிலிருந்தும் எத்தனை எத்தனை பிரச்சனை இருந்தலாம். ஒரு பக்கம் பாரவன் வந்துச்சு, பாரவன் படைகள், ஒரு பக்கம் செங்கடல், என்ன செய்ய திகைச்சிட்டு இருந்தது, இதோட முடிஞ்சு போச்சு வாழ்க்கை அப்படின்லாம் நினச்சோம். ஆனால் அங்கேருந்தெல்லாம் கடவுள் நம்மை எடுத்து உயர்த்தி கண்மணி போல காத்து வந்திருக்கின்றார். ஆகவே எல்லா நாளைக்கும் திருப்பலிக்கெல்லாம் போகும்போது கடவுளுக்கு உள்ளே உள்ளத்திலிருந்து அப்படியே நன்றி சொல்லுங்கள். திருப்பலி போகிறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னால் போங்க, போய் கடவுளுக்கு அப்படியே நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர் திருப்பலி காணக்கூடிய வாய்ப்பு கொடுத்தீங்களே ரொம்ப நன்றி சுவாமி. திருப்பலி முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் வச்சு ஓடிடாதுங்க, ஒரு 5-10 நிமிஷம் மீண்டும் உட்காந்து ஆண்டவர் மீண்டும் அடுத்த வாரம் வந்து இந்த பலி செலுத்த நீர் வாய்ப்பு கொடுக்க போவதற்காக நன்றி சொல்லி சொல்லுங்கள். நாட்டிற்காக, தேசத்திற்காக ஜெபிங்க, நன்றி சொல்லுங்கள்.
ஆண்டவர் உங்கள் நிறைவாய் 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 ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய மன்றாட்டை கேட்டு உங்கள் வழித்துணையாக இருந்த உங்களுடைய கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அருள் இருந்த மரிய வாழ்க. ஆண்டவருடைய பெண்களுக்குள் ஆசி பெற்றவனீரே, உடைய திருவயிற்றின் கனியாய் இயேசு ஆசி பெற்றவரே, புனித மரிய இறைவனி தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுது உங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.